தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமித்து இன்றிரவிற்குள் அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவ வளாகத்தில் தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முதியோர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில்தான் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த 60 வயதை தாண்டியவர்களுக்கான பிரத்யேக மருத்துவம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஒன்றிய அரசு 2 இடங்களில், தமிழ்நாட்டிலும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும், அந்த வகையில் ஒரு மருத்துவமனை இங்கே வருவதற்கு தமிழக அரசு இன்றைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஆக இந்தியாவிலேயே தற்போது ஒரு பிரத்யேகமான முதியோருக்கான மருத்துவமனை என்றால் அது கிண்டியில் அமைய பெற்றிருக்கிற இந்த மருத்துவமனை தான்.